ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட நேம் காயத்ரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே டேஸ்டியான, கிறிஸ்பியான, நல்ல காரசாரமான வெங்காய வடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லா காரசாரமாக மொறு மொறுன்னு ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணி எப்படி வந்து டேஸ்டியாக காரசாரமான வெங்காய வடை ப்ரிப்பேர் பண்ணலான்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட். வெங்காய வடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வடை கிட்ட வரும், சின்ன வடையாக போட்டால். ஸோ அதனால் தேவையான அளவு வந்து வெங்காயம் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வெங்காயத்தை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி. இஞ்சி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து அதை ஆட் பண்ண வேணாம். ஸோ ஆல்ரெடி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணனால சில்லி பவுடர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு உப்பும் வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காக அரிசி மாவு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் தண்ணி இருக்கிறனால அது நல்லா செட் ஆயிரும். ஸோ தண்ணி ஊற்றாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காய உருண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து காய வச்சிடலாம். சூடானே பார்த்தீங்கன்னா வெங்காய உருண்டையெல்லாம் அதில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தனே வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு கலருக்கு வேணும்னா ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது கலர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவுமே டேஸ்டியான நல்லா மொறு மொறுப்பான காரசாரமான வெங்காய வடை ரெடி. ரொம்பவுமே டேஸ்டியான நல்ல காரசாரமான மொறு மொறுப்பாக இருக்கிற வெங்காய வடை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். See you guys, bye bye.